வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2023க்கான எஸ்சி அகேன்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே எங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2023ல எஸ்சிஏ அகேன்ஸ்ட் எஸ்சி அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் இருக்கு. ஸோ இந்த எஸ்சி அகேன்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங்னா என்ன, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு வாட்டி நான் ஷார்ட்டாக இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த எஸ்சி அகேன்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு, ஆனால் அந்த காலேஜுக்கு போக விருப்பம் இல்லை, நீங்கள் வந்து வேறு காலேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, நீங்கள் தாராளமாக அந்த எஸ்சி அகேன்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை விட டீட்டெயிலாக அந்த கவுன்சிலிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த எஸ்சி அகேன்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு, அதாவது 20 ஆகஸ்ட் 2023க்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும். இன்னைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் அந்த எஸ்சி அகேன்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே எஸ்சி அகேன்ஸ்ட் எஸ்சின்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் டேரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கவுன்சிலிங் பொறுத்தவரையில் முக்கியமாக உங்ககிட்ட வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்சி அகேன்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதாவது 21ஆம் தேதி ஆகஸ்ட் 2023 அன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 3 மணிக்குள்ளே உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நடக்கும். அதுக்குள்ளே உங்களோட சாய்ஸஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய விஷயம் லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நம்ம இன்ஃபோகேம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.